தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை இல்லை என்பதால் பொதுமக்கள் தாராளமாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முத்தியால்பேட்டை மணிகுண்டில் தொடங்கி வைத்த அவர் சாலையில் செல்வோரிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அப்போது அங்கு வந்த மூதாட்டி ஒருவருக்கு முகக்கவசத்தை அணிவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது கொரோனா பரிசோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பிஜேபி தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படும் என்று பிஜேபி தேசிய செயலாளர் சி டி ரவி தெரிவித்தார். சென்னையில் பிஜேபி அலுவலகத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பிஜேபி அதிமுக கூட்டணியை ஆதரிப்பது குறித்த நூலை வெளியிட்டார். பின்னர் சி டி ரவி மற்றும் ராதாரவி இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சி டி ரவி தமிழகத்தில் பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட பிஜேபியின் மூத்த தலைவர்கள் வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் வி கே சிங் தமிழகத்திற்கு அதிக வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்க மத்திய அரசு வழிவகை செய்துள்ளதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி இன்று தொடங்கியது. உதகமண்டலம், குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய மூன்று இடங்களில் நடைபெற்ற இந்த பயிற்சியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான இன்னசென்ட் திவ்யா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் வாக்குப்பதிவு நாளன்று எந்திரங்களை இயக்கி நல்ல நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் கொரோனா தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்று உள்ளவர்கள் கடைசி ஒரு மணி நேரத்தில் பாதுகாப்பாக வந்து வாக்களிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தஞ்சை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்கேட்டிங் பேரணியை அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேரணி தஞ்சை ராசா மிராசுதார் மருத்துவமனை பெரிய கோயில் வழியாக மண்டபத்தில் நிறைவடைந்தது. இதில் தேசிய கொடியை ஏந்தியவாறும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறும் மாணவர்கள் சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 550,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆசனூர் அரேபிபாளையம் அருகே அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது மைசூரில் இருந்து வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது அந்த வாகனத்தில் ரொக்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்த அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை சத்தியமங்கலம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மேலக்குருகை தேர்தல் வாகன சோதனைச் சாவடியில் வாகன ஓட்டுநர்களிடம் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று இரண்டாம் அலை தொடங்கியுள்ள நிலையில் முகக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டக்கூடாது என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். வாகன ஓட்டுநர்கள் முகக்கவசம் அணிந்த பின்னரே அவ்வழியாக செல்ல காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். உரத்த சிந்தனையின் 37வது ஆண்டு விழாவையொட்டி 2019 ஆண்டுக்கான உரத்த சிந்தனை நட்சத்திர விருதுகள் சென்னையில் இன்று வழங்கப்பட்டன. ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் அலுவலர்கள் சங்க வளாகத்தில் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் சிவசங்கரி கலந்து கொண்டு விருது வழங்கி சிறப்பித்தார். மூத்த எழுத்தாளர்களுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது எழுத்தாளர் மாலனுக்கு வழங்கப்பட்டது. நட்சத்திர எழுத்தாளர் விருது பிரபு சங்கர் மற்றும் கவிஞர் துருவன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது.